இங்கிலீஷ் பார்ட்னர் உலகத்தோட எந்த மொழியில நீங்க இருந்தாலும் வாட்ஸ்அப் மூலமா ஈஸியா இங்கிலீஷ் கத்துக்க ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இனி இங்கிலீஷ் கத்துக்கணும்னா இங்கிலீஷ் பார்ட்னர்ல ஜாயின் பண்ணுங்க எதிர்கால நம்ம நினைச்ச சினிமா இருக்கிற சினிமா முற்றிலும் வேறு என்ற ஒரு தாக்கம் ஏற்படும் போது அது என்ன மாதிரியான ஒரு விளைவை ஏற்படுத்தும் தெரிஞ்சுக்கலாம் சார் ஸ்டார்டிங் சார் இது வந்து ஒரு சினிமாவுக்கு மட்டும் பொருந்தாது இப்போ நீங்கள் சொல்கிற இந்த வீடியோ காட்டுறது சினிமாவுக்கு மட்டும் பொருந்தாது எல்லா துறைக்கும் அதுதான் நான் 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 என்ன பண்ண எந்த தொழில் போனாலும் எந்த துறைக்கு போனாலும் சினிமாவும் சினிமாவிலேயே உங்களுக்கு பல துறைகள் இருக்கு எதுக்கு இதுக்கு போனாலும் நான் என்னவாக இருக்க போகிறேன் அது நான் தான் தீர்மானிக்கணும் இல்லைங்களா மற்றவங்க என்ன தீர்மானிக்க கூடாது நான் தீர்மானிக்கணும் முதல்ல சரி சரி அதுக்கான அதுக்கான உரிமை மொத்தம் எனக்கு இருக்குது நான் என்ன கொடுக்குறோன்னு அதை பார்க்குறதும் அவங்க வேலை அதை அதை கன்வீன்சிங்காக கொடுக்கணுங்கிறது தான் என்னுடைய வேலை ஓகே ஓகே அதை நான் செய்யணும் இப்போ இந்த வீடியோல சொன்ன மாதிரி அந்த ஒரு பயம் முன்னாடி இருந்திருக்கும் எப்போ அந்த பயம் உங்களை வச்சு விலகுச்சு இது எல்லாருக்குமே இருக்கும் எனக்கு மட்டும் இல்லை இருக்கிற அத்தனை இங்கே இருக்கிற அத்தனை பேருக்குமே இருந்து தான் அவங்க இன்றைக்கி இந்த இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க எல்லாருக்குமே இருக்கும் அது போக போக தான் அந்த பயம் நீங்கள் இப்போ வரைக்கும் இருக்குங்க இப்போ வரைக்கும் இருக்கு இப்போ வரைக்கும் நான் சரியான கதை கதை எனக்கு கிடைக்கலன்னு இன்னும் எனக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு இன்னும் நான் சரியான பாதைக்குள்ளே போகல இன்னும் இன்னும் போகணும் இன்னும் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் நான் இன்னும் இன்னும் பெட்டராக போகணும்னு நினச்சிட்டே இருக்கேன் நான் சார் அச்சீவ் பண்ணிட்டோம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் ஆகப் போகுது ஏஞ்சலா காத்தும் முத்தியும் கொத்தால தேவையும் பக்கத்து பக்கத்துல உட்கார வச்சு பாக்குறதுல எனக்கு சார் ஒரு இன்டர்வியூல இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் சொல்லியிருந்தாரு பசுபதி சாருக்கு வந்து நம்ம நடிச்சு காட்டினா பிடிக்காது அவரோட ஸ்டைல அவர் நடிக்க உடனும் அவருக்கு நம்மளுக்கு என்ன சில அப்ப நீங்களே நடிங்க நான் ஏன் ஸ்டைல பண்றேன் அவர் மாதிரி அழகான அது ஸோ உங்களுக்கு அந்த ஒரு விஷயம் இருந்துச்சா சார் நீங்கள் நடித்து காட்டுவீங்களா இல்லை இதுதான் விஷயம்னு சொல்லிடுறீங்களா இல்லை இதான் விஷயம்னு சொல்லிடுங்க சாருக்கு அதான் ரஞ்சித் சார் சொன்னதுதான் சாரு நடிச்சு காமிச்சா அது வந்து பிடிக்காது இல்லை இது பிடிக்குது பிடிக்காதுங்கிறத தாண்டி அதுக்குள்ளே ஒரு சில விஷயங்கள் இருக்குது என்னென்னா இப்போது நான் நடிகன் நான் நீங்கள் கடைசியாக என்ன தான் பார்க்க போகிறீங்க அப்போ அது எனக்கு வந்து இவங்க எல்லாரை விட பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு இருக்குது எல்லாரோடைய எண்ணங்களையும் நான் தாங்கி அந்த அந்த கதையை நான் வந்து வெளியில் போகிறேன் என் மூலிமா தான் கதை போகுது அப்போது மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு இருக்குது அவர் வெளியில் ஓடிடுவார் அவர் தப்பிச்சிருவார் டைரக்டர் நான் தப்பிக்க முடியாது நாங்கள் உள்ளே தான் ஆகணும் ஸோ அப்போ எனக்கு மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்போது நான் அந்த சென்சிபிலிட்டியோட தான் ஒரு ஒரு விஷயத்தையும் அணுகுவேன் நான் நான் வந்து நடிகனாக தயாரிக்கப்பட்டவன் நான் என்னோட தொழில் அது நான் அதுக்கு தான் பல வருஷமாக ட்ரெயின் ஆகி தொழிலாக என்னை தொழிலாக எடுத்துக்கிட்டு நான் வேலை பார்க்குறேன் ஓகேங்களா அப்போது எனக்கு மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அவர் என்ன சொல்ல வராரோ அவர் இந்த கதையில் நான் இப்படி தான் போர்ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா அதை உள்வாங்கக்கூடிய இது என்னுடைய கடமை அதை உள்வாங்கிட்டு அவர் என்ன கேட்குறாரோ அதை கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை அதுக்கு தான் துட்டு வாங்குகிறேன் இதெல்லாம் இருக்குது இது எல்லாம் இருக்குது இது சொன்ன மாதிரி ஃபில்ம் வந்து டேரக்டர்ஸ் மீடியம் நாட் ஆக்டர்ஸ் மீடியம் அதுக்குள்ள அவர் கேட்குறது இதுதான் வேணுங்கிறார் இல்லையா அதை வந்து நேர்த்தியாகவும் அழகாகவும் கொடுக்க வேண்டியது நடிகனுடைய கடமை அங்கே தான் நடிகை நிற்கிறான் அங்கே தான் நடிகன் பெஸ்ட் ஆக்டராக நிற்கிறான் இந்த இப்போ நீங்கள் சொன்ன சொல்லாடல்கள் ஏன் வருதுன்னா என்ன ப்ராப்ளம் வரும்னா இப்போ ஒருத்தர் நடிக்கிறார் இப்போ நான் நடிக்கிறேன்னு வச்சுக்கலேன் நான் வந்து எனக்கு உள்ளே ஓடுது ஒரு விஷயம் டைரக்டர் நான் வந்து இப்படி நடிங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்து அவர் அவர் நடிக்கிறார் அவருக்கும் நான் அப்படி சொல்லிக் கொடுக்குறேன் இப்போ என்ன ஆகிடணும்னு நினைப்போம் நம்ம நினைப்போம் நான் ஒரு ஒன்றுத்துக்கும் ஒரு பெரிய வேரியேஷன் காட்டுறதாக நினச்சிட்டு இருப்போம் ஆனால் வெளியில் வராது இது அப்போ நான் பார்க்குறவனுக்கு என்ன ஆகும்னா உங்களை மாதிரியே மொத்த பேரும் நடிப்பான் எல்லா ஆக்டர்ஸும் ஒரே மாதிரி உங்களை மாதிரியே உங்களை மாதிரியே கத்தார்பான் உங்களை மாதிரியே பாடி லாங்குவேஜ் இருக்கும் இப்போ திரும்பி பார்த்திங்கன்னா பதினஞ்சு பேரும் ஒரே மாதிரி நடிச்சுன்னு இருப்பாங்க இது நிறைய படங்கள் நம்ம பேர் சொல்ல வேண்டாம் நிறைய படங்களை அதை நம்ம பார்த்துப்போம் காமனாக இருக்கும் அது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை சார் நான் என்ன சொல்கிறேன்னா நான் அதுக்காக த தயாரிச்சுட்டு வந்துருங்க நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேணுங்கிறத என்கிட்ட சொல்லுங்கள் இப்போ நீங்கள் கடைக்கு போகிறீங்க எப்போ அந்த பருப்பு அப்படின்னு பருப்பு எடுத்துக்கிறீங்களா முடியாது எனக்கு அரை கிலோ பருப்பு கொடு கொடுக்கணும் கொடுக்க வேண்டியது தான் அவங்க அவன் கடமை அவ்வளோதான் அவ்வளோதான் டைரக்டர் வேலை இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு இந்த ஆக்டர்ஸ் தயாராக இருக்கணும் அது இருக்கிற அத்தனை ஆக்டர்ஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே தயாராக இருக்கணும் டைரக்டர் என்ன கேட்குறாரோ ஓ இதுதான் இந்த ஃபில்முக்கு இது தேவைப்படுதுன்னா அதை கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை அதை நான் செய்யும்போது எனக்கு வந்து நான் என்ன முறையே செய்யுங்கன்னு சொன்னால் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை எனக்கு நீங்கள் என்கிட்ட சொல்லணும் என்ன சொல்லணும் நான் நான் அது தயாரி ஒன்று கொடுப்பேன் அதில் உங்களுக்கு நிறைய குறை இருந்ததுன்னா நீங்கள் சொல்லுங்கள் அதை நான் திருத்திக்கிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் கொடுக்குறேன் அதான் என் வேலை ஏன்னா பார்த்தேன்னா அவங்கள மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிடும் நான் அது மாதிரி சார் ஆரம்பிச்சு எனக்கு ஆகாது எனக்கு ஆகவே ஆகாது ஆனால் அதை நான் அது வந்து ப்ரிஃபர் பண்ணுறதும் கிடையாது அது யாருக்குமே இருக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய எண்ணம் நம்ம எனக்கு ட்ரெய்லரை பார்த்த உடனே டக்குனு அந்த மகளிர் மட்டும் ஞாபகம் வந்துச்சு நீங்கள் நாகேஸ்வரை வச்சுட்டு ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க ஒரு போனமா இப்போ நீங்கள் அது மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க ஒரு டெட் பாடியாக அதுதான் ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு சீக்வென்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்படி நடிக்கிறது தான் அசையாமல் ஆடாமல் சிரிக்காம சிரிக்காமல் உட்காந்துருக்கிறதும் அப்புறம் வந்து அந்த பாடையில் தூக்கிட்டு மேலே போகும்போது அவங்க டான்ஸ் ஆடுவாங்க அவங்க டான்ஸ் ஆடும்போது நம்ம பயந்து கீழே கண்ணை தோர்ந்து பாத்துறாம இருக்கிறது தான் வந்து சேலஞ்சிங்காக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க பட் அந்த சொன்ன மாதிரி வந்து கதை மாந்தர்கள் மூலமாக இந்த கதை சொல்லப்பட்டிருக்கு இல்லையா இதில் வந்து நாங்கள் தெரிஞ்சிருக்கிற நடிகர்கள் தெரியாத நடிகர்கள் எல்லாருமே அதில் வாழ்ந்திருக்காங்க அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கட்டமும் கூடாது ஒரு அஞ்சஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் நடிக்கக்கூடிய படங்கள் அந்த கதாபாத்திரங்கள் வந்து அது டோட்டலாகவே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் டூ தௌசண்ட் ஃபோர்னு நினைக்கிறேன் நீங்கள் தொடர்ந்து ஒரு சுல்லான் மச்சி அருள் இந்த போன்ற படங்கள் வந்து பயங்கர ஒரு ஃபுஷியலான ஒரு ஃபுல் ஹை பிச்சில் பேசுகிற டக்குன்னு அப்படி பார்த்தீங்கன்னா மஜா இந்த போன்ற படங்கள்லாம் மொத்தமாக காமெடியாக இறங்குறீங்க ஸ்கிரிப்ட் நம்ம கேட்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் பண்ணலான்னு தோணும் இல்லைன்னா நான்னு தோணும் இது பண்ண இது எதுக்குன்னு பண்ணிட்டோம் இல்லை இது இன்ட்ரெஸ்ட்டுங்க ஒன்றும் பயன் பண்ணுறதுக்கு இல்லை போது எதுக்கு அதை நம்ம பண்ணணும் இன்னொருத்தருக்காவது வாய்ப்பு கிடைக்கும் நம்ம எதுக்கு அதை பண்ணணும் நம்ம பண்ண வேணாம்னு தோணும் போது அதை நம்ம ஹோல்ட் பண்ணிவிட்டு இல்லை எதுக்காக பண்ணி தான் ஆகணும் நான் இல்லைனா இந்த இன்ட்ரெஸ்டே கட்டுப்படுறதுலாம் ஒன்றும் கிடையாது ஸோ அது அப்படிலாம் பண்ணணும் அவசியமே கிடையாது யாராக இருந்தாலுமே இல்லை அது இல்லாமல் நமக்கு நமக்கு என்ன வருதோ அதில் தான் நம்ம செலக்ட் பண்ண முடியும் அவங்க சொன்ன மாதிரி இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோங்கிறது தான் நீங்கள் பார்க்குறீங்க பட் எங்களுக்கு எவ்வளோ ஸ்டோரிஸ் வருதுன்னு உங்களுக்கு தெரியாது எவ்வளோ கதைகள் வருதுன்னு உங்களுக்கு தெரியாது நிறைய கதைகளில் எது எங்களை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுதோ எது என்னால் பண்ண முடியும்னு எனக்கு தோணுதோ கன்வீன்சிங்காக இருக்கோ அதை மட்டும்தான் நாங்கள் பண்ணுறோம் நடிகர்களுக்கு அது ஒரு கட்டாயமா சார் தொடர்ந்து படங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும் மக்கள் கிட்ட அந்த முகத்தை காமிச்சிட்டே இருக்கணுன்றது கட்டாயமா என்னை பொறுத்தவரை அப்படி இல்லை என்னை பொறுத்தளவில் மற்றவர்களுக்கு நான் பேசல என்னை பொறுத்தளவில் நான் ஒரு படம் பண்ணேன்னா இன்னும் ஒரு மாதிரி ரெண்டு மாதம் நான் வந்து வேற எதுவும் யோசிக்க மாட்டேன் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும் டேட் கூட கொடுக்க மாட்டேன் நான் வே பிஸி சொல்லிட்டு போயிடுவேன் ஏன்னா எனக்கு வேணும் நான் ஏன்னா நான் வளர்ந்த சூழல் அப்படி எல்லாரும் அப்படி இருக்கணும் ஒரு அவசியம் கிடையாது சரி இருக்கவும் முடியாது நான் வந்து நாடகத்திலேருந்து வந்ததுனால எனக்கு ஒரு நாடகம் முடித்தோன்னா அடுத்த நாடகத்துக்கு ஒரு டைம் தேவைப்படும் அப்படி வளர்ந்ததுனால நான் அப்படி சூஸ் பண்ணலாம் பட் எல்லாரும் அப்படி தான் இருக்கணும் தான் இருப்பாங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது லைக் ட்ரெண்டிங் ஆர்டிஸ்ட் வச்சு ட்ரெண்டிங்காக படம் பண்ணலாம் அப்போதிக்கி அதை ஓடிடும் இது ஒரு கான்செப்டா இருக்கு நான் நடிப்புக்காகவே நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என் வாழ்க்கைய நான் நடிப்புக்காக இருக்குன்னு சொல்றாங்கல்ல ஸோ அவங்களுக்கான ஸ்கோப் இப்ப இருக்கா சார் இல்லை ஸ்கோப் எல்லாருக்குமே இருக்குங்க இல்லாமல்லாம் இல்ல நாமும் நாம முன்னெடுக்கிறது தான் முன்னெடுக்கிறது தான் அதாவது ஸ்கோப் இருக்கு அதிகமா இருக்கா அப்படின்னு கேட்டா இல்லைன்னு சொல்லுவேன் பரவலாக இருக்குது ஸ்கோப்பு நீங்கள் தேடிக்கணும் உங்களை உங்கள் 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 ஸ்பேஸை நீங்கள் தான் க்ரியேட் பண்ணணும் இங்கே யாரும் உங்களுக்காகலாம் வந்து பக்கத்து வீட்டுக்காரெலாம் வேலை செய்ய மாட்டான் க்ரியே க்ரியேட் பண்ணணும் நீங்கள் டஃப் டஃப் ஜாப் இப்போ சினிமா மட்டும்தான் டஃப்பாக மற்ற இன்ஜினியரிங்லாம் கிடச்சிடுதா ஐடியில் கிடச்சிடுதா இல்லை எல்லா தொழிலையும் இது இருக்குது நம்ம சினிமானு கூட ரொம்ப பெருசாக பூதாகரமாக அதை யோசிக்க ஆரம்பிக்கணும் இல்லை எல்லா தொழிலையும் இருக்குது இன்றைக்கி பாருங்கள் இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் வந்து கிட்டத்தட்ட மூணு லட்சம் பேர் வேலை இல்லாமல் உட்காந்துருக்கான் அவனும் இன்ஜினியரிங் டிரெண்ட் என்ன தானே அப்படி இல்லை நம்ம இது கிடைக்கலையா வேறு ஒன்று பண்ணுவோம் ட்ரை பண்ணுவோம் வேறு ஒன்று வாய்ப்பு க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்னு ஆக்டர்ஸ் இறங்கணும் சும்மா உட்காந்துட்டே இருந்தால் நடக்காது பட் தட் இஸ் அகெயின் அது அவங்களோட இதை பொறுத்து இருக்குது இல்லை எனக்கு வேணாம் நான் வெயிட் பண்ணுறேன் அட்னா அது வேறு அவங்க இஷ்டம் அவங்க சாய்ஸஸ் நம்ம அதை சொல்ல முடியாது பட் வாய்ப்புகள் இருக்குங்க வாய்ப்பு உங்களை தேவி வராது வாய்ப்பு எடுத்தி நீங்கள் போகணும் போராடணும் போராட ஒன்றுமே கிடைக்காது லைஃப்பில் நான் வந்து கரெக்டான ஆக்டர் நான் இஷ்டத்துக்கு கமர்ஷியல் படத்தில் நடிச்சு என்னோடய தரத்தை நான் குறைஞ்சிக்க மாட்டேன் நான் இந்த மாதிரி படங்களில் மட்டும்தான் நடி பண்ணுற மாதிரி ஆக்டர்ஸ் இருக்காங்க ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த ஒரு பிரிச்சு பிரிக்கிறா பிரித்து பார்க்குறாங்களே

அது கிடையாது இல்லையா அது மாதிரியா இருக்கும்போது நம்ம ஆனால் எந்த மாதிரியான கதைகள் எடுக்கிறாங்க அப்படின்றது இயக்குனரை பொறுத்த வரைக்கும் இருக்குது ஒன்று வந்து கொஞ்சம் ஃபேண்டசி அப்படின்ற பேஸ் பண்ணினது சிலது இல்லாஜிக்கலாக இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு வருது சிலது வந்து ரொம்ப லாஜிக் பார்க்குற ஒரு சப்ஜெக்டாக வருது அப்படின்றது தான் நம்ம வந்து இன்னொரு ரொம்ப கிளீஷர்டான ஒரு விஷயம் சொல்லணும்னா நல்ல சினிமா நல்லா இல்லாத சினிமா அப்படின்னா அதாவது சினிமாவே ஆகாத அந்த கதை வந்து போய் சேரவே இல்லை எவ்வளோ பணம் போட்டு செலவு பண்ணி எடுத்திருப்பாங்க ஆனால் ஒன்றுமே பண்ணாது ஆடியன்ஸை உட்கார வச்சுட்டு எந்த விதத்துலேயுமே அவங்கள டச் பண்ணலைன்னா தட்ஸ் அ பேட் சினிமா எந்த பொருள் பயங்கரமான பட்ஜெட் எதுவுமே இல்லாமல் ஒரு கதையை சொல்லியிருப்பாங்க ஆனால் அந்த கதை வந்து நம்மளை உலுக்கி போடும் இல்லைன்னா சிரிக்க வைக்கும் அந்த இடத்துலையே உட்கார முடியாமல் பண்ணியிருக்கோம் அது குட் சினிமா

சார் சொல்லுவாங்களே உங்கள் ரெண்டு பேரும் ஒரு படம் சூஸ் பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் கேட்டிருப்பாங்க நீங்கள் ரொம்ப சூஸியாக இருக்கீங்களோ ரொம்ப தேர்ந்தெடுத்து தான் நடிக்கிறீங்களோன்னு அவங்க ரெண்டு பேருமே கதை சொல்லி ஓகே பண்ண வச்சதே ஒரு ஃபஸ்ட்டு சூப்பரான ஒரு விஷயம் ஸோ எப்படி நீங்கள் கன்வின்ஸ் பண்ணிங்க கன்வின்ஸ் பண்ணுறதுலாம் அங்கே கதை கேட்டோன்னே உங்களுக்கு பிடிச்சிருச்சு அது ஓகே ஏன்னா அவங்க எப்படி தேர்ந்தெடுத்து அவங்ககிட்ட அந்த தேர்ந்தெடுத்து ஒரு கதை அப்படின்றாங்க அதில் நடிக்கிறதுனால அது இது ஒரு தேர்ந்தெடுக்கும் போது அவங்களுக்கு இந்த கதை வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால ஈஸியாக இருந்துச்சு எனக்கு ஸோ அது இப்போ தமிழ் சினிமா கரண்டில் வந்து அந்த ஒரு கால்குலேஷன் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க கதை நாயகன் கதநாயகனால நாங்கள் கரெக்டாக கேரக்டர்ஸ் ஒர்க் பண்ணாவே படம் நல்லா மக்கள்கிட்ட ரீச் ஆகுன்ற அந்த ஒரு நம்பிக்கை எப்படி இருக்குது அது மக்கள்கிட்ட ரீச் ஆகும் ஆனால் அதை கொண்டு போய் சேர்க்கற ஒரு பெரிய போராட்டம் இருக்குது எனக்கு அந்த கதை மாந்தர்கள் இல்லாம ஒரு வாழ்வியல் சார்ந்து ஒரு கதை சொல்லும்போது அதை கொண்டு போய் சேர்க்குற நீங்கள் அதை கதையை போய் நான் சொல்லும் போதே எனக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிடும் ப்ரொடக்ஷன் ஏற்றுக்கிற மாட்டாங்க அடுத்தடுத்து அது நகராது அது ஒரு கட்டத்துக்கு மேலே அது ஒரு பெரிய சிரமம் தான் ஆனா அந்த சிரமத்தை தாண்டி அதை கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா அதுக்கு அடுத்தடுத்து வர்றவங்க அதை கொண்டு போய் சேர்க்கறக்கு ஈஸியா இருக்கும் சார் இந்த விஷயத்தில் இப்போ நீங்க சார்பட்டா பரம்பரை வந்து இந்த உங்களுக்கு லாக்டவுன்ன்ற ஒரு காரணத்தால பயங்கர தேட்டருக்கு படம் பார்த்துட்டு எல்லாருமே ஓடிட்டில் பார்த்துடும் அடுத்த சார் தேட்டருக்கெல்லாம் வந்தால் இது இன்னும் கொண்டாடப்பட்டிருக்குமே இன்னும் பெருசாக லார்ஜர் தேன் லைஃபாக காம்ஸ் உங்களுக்கு அந்த வருத்தம் ரெண்டு சா இல்லை எப்படி இருந்தாலும் மக்களுக்கிட்ட போய் ரீச்ன்றது ரீச் தானே எப்படி பார்த்தாலும் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகிடும் ஆகிடும் ஆயிடுச்சு அது நம்ம பார்த்துட்டோம் பட் தேட்டருங்கிறது என்னென்னாங்க இப்போ நான் வந்து வீடுங்கிறது எனக்குள்ளே நம்ம க்ளோஸ் சர்க்கிளில் நான் நான் மட்டுமே பார்க்குறேன் இல்லைன்னா நான் என்னுடைய ஃபேமிலிக்குள்ளே அப்படி பார்க்குறேன் இந்த மனோநிலையே வேறு இப்போ நீங்கள் ஆடிட் டோர்த்துக்கு போகிறீங்கன்னு வச்சிங்களேன் ஒரு பதினஞ்சு ஆயிரம் பேர் வருவான் பதினோ எமோஷனல் இது வந்து வேறையாக இருக்கும் கான்ட்ராஸ்டவாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒவ்வொருத்தர் வேறு மாதிரி நினைப்பான் இது எல்லாம் சேர்ந்து ஒரு படம் பார்க்கும்போது அந்த நிகழ்வே வேறையாக இருக்கும் சரி நீங்கள் வந்து ஓ படம் உங்களுக்கு எங்கேயோ இழுத்துன்னு போகிற மாதிரி தெரியலாம் பக்கத்தில் இருக்க என்ஜாய் பண்ணுறதை பார்த்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக படத்துக்குள்ளே போகலாம் அது வந்து ஒரு அனுபவம் அந்த அனுபவம் வந்து நம்ம சில படங்களில் வந்து அது 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 அந்த படத்தையே இருக்கும் இப்போ சார்பட்டா மாதிரி இல்லை சில படங்கள் வந்து ஒரு மாஸ் என்டர்டெய்னர் அது ஒரு எப்போவுமே ஆக்ஷன் பேக்கு சவுண்டு கவுண்டு எல்லாம் இருக்கும் அப்போவும் ஒரு பெரிய க்ரௌடோடு பார்க்கும்போது அது என்ஜாயபிள் வந்து இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும் ஓகே ஓகே இப்போ நீங்கள் சில படங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மொமெண்ட் வரும் நீங்கள் சிரிக்கலான்னு உங்கள் வாய் வரைக்கும் வரும் அந்த சிரிப்பு ஆனால் பக்கத்தில் ஒருத்த சிரிக்க ஆரம்பிச்சிருவோம் அது வந்து உங்களை லீட் பண்ண வச்சுரும் இப்போ இந்த மாதிரியான இன்ட்ராக்ஷன் என்ஜாய்மெண்ட் இருக்குல்ல அது வந்து ஓடிடியில் நடக்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும் தேட்டரில் ஜாஸ்தியாக இருக்கும் அவ்வளோதான் அது ஒரு ஒரு பெரிய இதில் பார்க்கும்போது லார்ஜர் தென் லைஃப்பில் பார்க்கும்போது ஒரு தான் மற்றபடி அது உங்களுக்கு சார்பட்ட ஒரு படம் கற்றுக் கொடுத்துருச்சா சார் ஏன்னா படம் ரிலீஸ் ஆகுது முந்த நாள் வரைக்கும் எங்களுக்கு தெரியாது உங்களுக்கு நீங்கள் முன்னாடி படம் பார்த்துருப்பீங்க படம் பார்த்து பிறகு ஐயோ இது இவ்வளோ நல்லா இருக்கு இது தேட்டருக்கெல்லாம் வந்து நல்லா இருக்குதுன்னா ஓடிடி தான் ரிலீஸ் ஆகுது எப்பவுமே தேட்டருக்கெல்லாம் தான் அது யோசித்தோம் கடைசி வரைக்கும் அதுக்கு தான் போராடணும் ஓகே ஓகே ஏன்னா மூணாவது அலை வரப்போகுதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ எங்களுக்கு ஏன்னா ப்ரொடியூசர் படம் போட்டிருக்காரு வட்டி கட்டிட்டு இருக்காரு இன்னும் ரெண்டு வருஷம் கழித்தா என்ன பண்ணுவார் ஃபைனலாக இப்போ வந்து மற்ற ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து தண்டட்டி ஷூட்டிங் ஸ்பாட் ரொம்ப வித்தியாசமாக இருந்திருக்கும் ஏன்னா அந்த இயல்பான மனிதர்கள் அந்த கிராம வாழ்க்கை அது கற்றுக் கொடுத்த ஒரு பெரிய படம் நீங்கள் பரவாயில்ல சார் ரெண்டு மாதம் அழகாக கேப் எடுக்கிறீங்க உங்களுடைய காட்டுக்குள்ள அந்த ஒரு வாழ்க்கை சூப்பராக இருக்கும் நீங்கள் தனி ஒரு லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறீங்க உங்களுக்குலாம் எப்படி இருந்துச்சு மேம் மொத்தமாக பார்க்கும்போது நம்ம மக்களோட போய் இருக்கும் பார்க்க மாட்டாங்க பயங்கரமான ஒரு சந்தோஷமான ஏரியா அது நம்ம அங்கேயே போய் அங்கேயே கீழே உட்காந்துட்டு அவங்களோட டீ சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே பேசிக்கிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு போகிறது இருக்குது இல்லைங்கன்னா என்ன கதாபாத்திரம் அதிகமாக அவங்க ரெண்டு பேரும் சொன்னாங்க சார் ஏன்னா அவங்க அதிக நிறைய படங்கள் பார்க்க மாட்டாங்க சில கதாபாத்திரங்கள் பார்த்தா அதே தான் இன்னைக்கு தெரிஞ்சு நிறைய பேர் உங்களை அந்த பட்டாசு ஃபாலோவாக நிறைய இடத்துல பார்ப்பாங்க அந்த மாதிரி என்னன்னு சொல்லி கூப்பிட்டாங்க உங்ககிட்ட எப்படி பழகுனாங்க இல்லை அவங்கெல்லாம் இப்போது நீங்கள் வந்து அவ்வளோ சாதாரணமாக அவங்களாம் எடை போட்டக்கூடாது அவங்கலாம் இப்போ நம்மளை விட பயங்கர நாலேஜ் நீங்கள் எந்த படத்தை நடிக்கிறீங்க என்ன எல்லாம் இப்போ போன வாரம் உங்களை பற்றி ஃபேஸ்புக்கில் என்ன வந்தது அது வரைக்கும் இப்போ எல்லாம் அப்டேட்டில் இருக்காங்க அவ்வளோ சாதாரணமாக இடம் போடாதீங்க எல்லாருமே வெல் எக்யூப்ட் ஆனாலும் அந்த அந்த பழைய இது இருக்குல்ல அந்த பில்டு உள்ளே இருக்குது அது மாறாது அது அந்த இன்னசென்ஸ் எல்லாம் இன்னும் இது இருக்குது பட் டெங்காட் அது போகாமல் இருக்கிறது தான் அவங்களோட அது உட்காந்து பார்த்தா அது உண்மை அந்த எல்லாம் வச்சிருக்காங்க அது இன்னும் அடுத்த ஜென்ரேஷன்லாம் இருக்குமான்னு தெரியல பட் இது ரொம்ப ஜாலியாக இருக்கும் அவங்களோட வேலை பண்ணது நமக்கு வந்து சில நேரத்தில் லைட் போகும் இருப்பாரு அவரு டென்ஷனாக இருப்பாரு ஆனாலும் அது வந்து போயிட்டு இருக்கும் அவர் ஒரு டயலாக் போயிட்டே இருக்கும் தப்பு பண்ணிவிடுவாங்க அவங்க